வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம இந்த வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசியில் குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏக்குண்டான தேர்வுகள் எல்லாமே முடிவுற்ற நிலையில் தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் கட் ஆஃப் மதிப்பெண்கள், ஸோ எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தால் நீங்கள் மெயின்ஸுக்கு போகலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுகள் எல்லாமே முடிவுற்றது. இன்னும் ஓரிரு தினங்களில் அதிகாரப்பூர்வ அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் இதாக தான் இருக்கும். இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருட அனுபவம் மிக்க நிபுணர்களால் கணிக்கப்பட்ட கட் ஆஃப். ஸோ இதில் 99% மாற்றம் வராது. ஸோ இது இந்த மார்க் வந்தவங்க நீங்கள் தைரியமாக மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ தயவுசெய்து நீங்கள் வேறு அங்கே எங்கே இங்கே எங்கேயுமே கேட்க வேணாம். இந்த மதிப்பெண் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா போதும், நீங்கள் மெயின்ஸ் உடனடியாக நீங்கள் படிக்கலாம். ஏன்னா இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் நடத்தப்பட்ட தேர்வு, கண்டிப்பாக நிறைய பேர் இதில் செலக்ட் பண்ணுவாங்க மெயின்ஸுக்கு. ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம், மெயின்ஸுக்கு உண்டான கட் ஆஃபை நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரலில் நம்ம பார்க்குறோம் ஓசி கம்யூனிட்டியில் 145, அதுவே உமனாக இருந்தால் அந்த கேட்டகரியில் 143. ஸோ அவங்கக்கிட்ட பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா 138, பிஎஸ்டிஎம் உமன் அந்தா 137, பிடபிள்யூடி மற்றும் எக்ஸ்சர்வீஸ்மேன் அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க ஓசியில் 125 எடுத்தால் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மெயின்ஸுக்கு செலக்டர். ஸோ பிசி அடுத்து நம்ம பார்க்குறோம், ஜென்ரலில் வந்து 135, உமனாக இருந்தால் 133, பிஎஸ்டிஎம் ஜென்ரல் வச்சுருந்தாங்கன்னா 130 பிஎஸ்டிஎம் உமனாக இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 120, பிடபிள்யூடி மற்றும் எக்ஸ்சர்வீஸ்மேனாக இருந்தால் 110 to 120. ஸோ அடுத்து பிசி முஸ்லீம் கம்யூனிட்டியை நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 125, உமனில் பார்த்தீங்கன்னா 120, பிஎஸ்டிஎம் கண்டிப்பாக இவங்க கையில் இருந்துச்சுன்னா ஜென்ரலாக இருந்தால் 115, பிஎஸ்டிஎம் உமனாக இருந்தால் 110, பிடபிள்யூடி மாற்றுத்திறனாளிகள் எக்ஸ்சர்வீஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் மற்றும் டிஸ்ட்ரிபியூட் விடோவாக இருந்தால் 95 to 100. ஸோ அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சியை நம்ம பார்த்துடலாம். ஜென்ரலாக இருந்தால் 133, உமனாக இருந்தால் 130, பிஎஸ்டிஎம் ஜென்ரல் வச்சுருந்தீங்கன்னா 125, பிஎஸ்டிஎம் உமன் அவங்க வச்சுருந்தாங்கன்னா 120, பிடபிள்யூடி மற்றும் எக்ஸ்சர்வீஸ்மேனாக இருந்தால் டிஸ்ட்ரிபியூட்டடாக இருந்தால் 100 மதிப்பெண்கள் எடுத்தாலே போதும் மெயின்ஸுக்கு செலக்டட். ஸோ எஸ்சி கம்யூனிட்டியை நம்ம பார்த்துடலாம். ஜென்ரலாக இருந்தால் 125, உமனாக இருந்தால் 120, பிஎஸ்டிஎம் ஜென்ரலில் வச்சுருந்தா 120, பிஎஸ்டிஎம் உமனில் வச்சுருந்தா 115, பிடபிள்யூடி மற்றும் எக்ஸ்சர்வீஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் இந்த கேட்டகரியாக இருந்தால் 95 to 100. ஸோ அடுத்து எஸ்சிஏ கேட்டகரி இதை பார்க்கலாம். ஜென்ரலாக இருந்தால் 120, உமனாக இருந்தால் 115, பிஎஸ்டிஎம் கையில் வச்சுருந்த ஜென்ரலாக இருந்தால் 110, பிஎஸ்டிஎம் உமனாக இருந்தால் 102, பிடபிள்யூடி மற்றும் எக்ஸ்சர்வீஸ்மேனாக இருந்தால் 90 மதிப்பெண்கள் மேலே எடுத்தாலே போதும். ஸோ அடுத்து எஸ்டி கேட்டகரியை நம்ம பார்த்தலாம். ஜென்ரலாக இருந்தால் 110, உமனாக இருந்தால் 126, பிஎஸ்டிஎம் கையில் வச்சுருந்தீங்கன்னா 105, பிஎஸ்டிஎம் உமனாக இருந்தால் 95 to 100, பிடபிள்யூடி மற்றும் எக்ஸ்சர்வீஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் கேட்டகரி டிஸ்ட்ரிபியூட்டடாக இருந்தால் 90 மதிப்பெண்கள் எடுத்தாலே போதும் மெயின்ஸுக்கு செலக்ட் ஆகிடலாம். ஸோ இந்த மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா 99.9% கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். மீதி 1% வந்து கண்டிப்பாக மாறுதலுக்கு உட்படும். ஸோ அது அதிகாரப்பூர்வ விடைக்குறிப்பு வந்துட்டு பின்னாடி உங்களுக்கு இன்னொரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணப்படும். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.